வணக்கம். எளிய பயனுள்ள மருத்துவ குறிப்புகள். சிலருக்கு சாதாரணமாகவே உடல் சூடாக இருக்கும். இதனால் சிவந்து நீர் வடிதல் போன்ற தொல்லைகள் எல்லாம் ஏற்படும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லிய குடிநீர்ல முதல் நாள் இரவுல ஊற வச்சு காலையில அருந்த சரியாகும். தொடர்ந்து முட்டைக்கோசை சாப்பிடுபவர்களுக்கு நெஞ்சு வலி வராது, ஜலதோஷமும் அடிக்கடி பிடிக்காது. முட்டைக்கோசை நீர் விட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி குடித்தால் அல்சர் குணமாகும். கை விரல்ல சிறு முள் குத்தி எடுக்க வராவிட்டால் அதை எடுக்க முள் குத்திய இடத்தில் சிறிது ஃபெவிகாலை தடவி விட்டு நன்றாக உலர்ந்து விட்ட பின்னர் அதை உரித்து எடுத்தால் குத்திய முள் ஃபெவிகாலுடன் சேர்ந்து வந்துவிடும். பல்வலி அறிமுகமாகி மருத்துவரிடம் போக முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நன்றாக கொதிக்க விட வேண்டும். இப்படி கொதித்த வெந்நீரில் சுமார் 20-30 கொய்யா இலைகளை போட்டு 2 நிமிடம் கழித்து அந்த தண்ணீரை வாயில் விட்டு வலியுள்ள பல்லில் நன்றாக பட செய்து கொப்பளிக்க வேண்டும். தினமும் 3 முறை செய்தால் பல்வலி சட்டென மறையும். வாழைப்பூ, முருங்கைக்கீரை இவ்விரண்டையும் சேர்த்து 1 வாரம் சாப்பிட்டு வந்தால் குடல் புண் குணமாகிவிடும். இது வாய் புண்களையும் குணமாக்கும். கோதுமையை பொன்னிறமாக வறுத்து அரைத்து மாவாக்கி காலை மாலை 2 வேளையும் 1 அவுன்ஸ் மாவு எடுத்து தேவையான அளவு தேனுடன் கலந்து பிசைந்து சாப்பிட்டால் கைகால் மூட்டு வலி நீங்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஆகார வகைகளில் இனிப்பு சுவை சேர்க்க வெல்லத்தை பயன்படுத்தினால் அதிக கரும்பு சத்து கிடைக்கிறது. 1 கோப்பை காபி டிகாஷனை எடுத்து அதில் பாதி எலுமிச்சம்பழச்சாறை பிழிந்து சூட்டுடன் உடனே குடித்து விட்டால் தீராத தலைவலி நீங்கிவிடும். சுக்குத்தூள் பெருஞ்சீரகமும் சேர்த்து வாயில் போட்டு சுவைத்தால் வாயில் இருக்கும் கொப்பளங்கள் குணமாகிவிடும். தொடர்ந்து 5 நாட்கள் 1 பிடி சொத்தை பூச்சி இல்லாத அத்தி பிஞ்சை எடுத்து ஆவியில் அவித்து பாசி பருப்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் நெய் சீரகம் சேர்த்து தாளித்து சோற்றுடன் பிசைந்து சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் வெள்ளைப்படுதல் குணமாகும். கேழ்வரகு மாவுடன் எள்ளும் வெல்லமும் கலந்து அரைத்து அடை செய்து சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்காத பெண்களுக்கு பால் சுரக்கும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இடுப்பில் வலி ஏற்பட்டால் இழுப்பை நெய்யை பாதிக்கப்பட்ட பகுதியில் பூசி வர குணமாகும். வாரம் 1 பிடி வெள்ளை கரிசலாங்கண்ணியை வாயிலிட்டு உண்டு வர மஞ்சள் காமாலை அறவே வராது. பொன்னாங்கண்ணி கீரையை வெள்ளை பூண்டு கலந்து சாப்பிட்டு சர்க்கரை நோய் தீரும். வெள்ளை முள்ளங்கியால் சூதகப்பட்டு தடுக்கப்படும் சிவப்பு முள்ளங்கியால் பெரும்பாடு குறையும். 2 நீரழிவுக்கு சிறந்தது. ஜாதி மல்லியை அரைத்து சொறி சிரங்கின் மீது பூசி வர குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.